கல்கி ஆன்லைன் வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைய கலை நேரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் பரதநாட்டிய கலைஞர் ஸ்ரீகலா பரத். ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டிய உலகத்தில் கோலோச்சி வருபவர். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இவரது சலங்கை ஒலிக்காத மேடைகளே இல்லை எனலாம். தனது அபார நடன ஆற்றலுக்காக கலை மாமணி, நடன மாமணி, நிறைய கலா சிரோன்மணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார் ஸ்ரீகலா. தேஜஸ் என்ற நாட்டிய பள்ளியை துவக்கி பல நடன மணிகளை உருவாக்கி வருகிறார். சென்னையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மார்கழி நடன நிகழ்ச்சியில் இவரது நடனம் நிகழ்ச்சிகள் இடம்பெறாத மேடைகளையோ சபாக்களையோ காண முடியாது. பரதமே தனது சுவாசம் என்னும் ஸ்ரீகலாவை இப்போது சந்திக்கலாம். வணக்கம் ஸ்ரீகலா. வணக்கம்ங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. மங்கையர் மலர் குழு உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த லாக்டவுன் சமயத்துல ஆன்லைன்ல என்னுடைய இன்டர்வியூ உங்களுக்கு அளிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாத்துக்கும் குருவர்கள் தேவைப்பாங்க. முதல் கேள்வியே குருவை பற்றிய கேள்வியாவே ஆரம்பிக்கலாமே. உங்க குரு கே ஜே சரசாவை பத்தி சொல்ல முடியுமாங்களா? ஆமாங்க, என்னோட குரு கே ஜே சரசா தான் எல்லாமே எனக்கு நடனம் பொறுத்தவரை. 1969 எங்க அப்பா அம்மா லைக் எனிபடி நம்ம பக்கத்துல ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்கேன்னு என்ன அப்ப சேர்த்தாங்க. நாங்க சீத்தம்மா காலனில இருந்தோம், ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி தான் டீச்சர் இருந்தாங்க. ஸோ நடந்து போயிட்டு நடந்து வந்துடலாம். ஸோ என்னை அங்கே சேர்த்தாங்க எங்க அம்மாவும் அப்பாவும். அண்ட் எனக்கு 7.5 வயசு அப்போ, கிட்டத்தட்ட 8 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். February 1969, ஏன்னா ஜூலை தான் 1969, எனக்கு 8 வயசு ஆறுது. ஸோ அப்பவே எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. டான்ஸ் கற்றுட்டே எனக்கு எனக்குள்ள இருக்கிற ஆர்வம், என்னோட உள்ள இருக்கிற டேலண்ட்டே என்னோட குரு சரசா டீச்சர் தான் அதை கண்டுபிடிச்சு நன்னா சொல்லிக் கொடுப்பாங்க, பிரமாதமா சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு குரு, அந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு டேலண்ட்டை ரொம்ப அழகா எடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே இந்த அம்மாவுக்கு அம்மாவா இருப்பாங்க, பட் டீச்சருக்கு டீச்சரா இருப்பாங்க. எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ ஸ்ட்ரிக்ட், எங்க அந்த ஒரு ஆசையும் அன்பையும் காட்டணுமோ எல்லாம் காட்டுவாங்க. வெரி என்கரேஜிங் லேடி, பிகாஸ் அவங்களே வந்து குரு சிஷ்ய பரம்பரையில தான் வந்திருக்காங்க. அவங்க தன்னுடைய குரு வழுவூர் ராமியா பிள்ளை அவர்களிடம் குரு சிஷ்ய பரம்பரையில தான் வந்திருக்கிறாங்க. அதனால எங்களுக்கும் ரொம்ப ஆர்வத்தோட, அவங்களுக்கு எல்லாமே நடனம் தான், அதே ஆர்வம், அந்த ஆர்வம் எங்களுக்கெல்லாம் ஊக்கம் அளிச்சு. இப்போ நீங்க ஃப்ரண்ட்லைன் டான்சர்ஸ் பார்த்தாலே நிறைய சரசா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பா. அதுல நானும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, சரசா டீச்சர் கிட்ட நான் 30 வருஷம் 1969லேருந்து 1999 மட்டும் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இண்டிபெண்ட் ஆனேன். அவங்க தான் சொன்னாங்க 2009ல், என்னம்மா ஸ்ரீகலா எல்லாம் அவாவா யாரோ பண்றா, உனக்கு 40 வருஷம் ஆறுது, நீ பண்ணு. அப்போதான் அந்த 40 வருஷம் ஆஃப் மை டான்ஸிங் அண்ட் 10 இயர்ஸ் ஆஃப் மை டான்ஸ் ஸ்கூல், 1999ல தேஜஸ் நாட்டியப்பள்ளி ஆரம்பித்தேன். 2009ல 10 இயர்ஸ். அதுக்கு அவங்களே வீல் சேர்ல வந்து என்னை அப்படி என்னையும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படி வாழ்த்துட்டு போனாங்க. எவ்வளவு கொடுப்பின. நடனம் உங்க வாழ்க்கைக்கு எப்படி துணையா இருக்குது? பரதநாட்டியம் நடனம் அது எவ்வளவு ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறது தெரியுமா? எங்க டீச்சர் எப்பயுமே சொல்லுவாங்க, டெஃபினெட்லி பரதநாட்டியம் டீச்சர்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் டிசிப்ளின். அதனால அதுவே ஒரு வாழ்க்கையா ஆயிடுது எனக்கு, எல்லாமே டான்ஸ் தான். எங்க மாமியார் இப்பதான் சமீபத்துல பாவம் காலமானார், பட் அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, உனக்கு என்னமா 24 மணி நேரம் டான்ஸ் 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 ஆனு. அவங்களே ஒரு மியூசிஷியன், ஜெயா கிருஷ்ணன் பேரு. எங்க அம்மா இந்திரா கிருஷ்ணமாச்சாரி, அப்பா கிருஷ்ணமாச்சாரி. இந்திராக்கும் நல்லா, இந்திரா அம்மாக்கு ரொம்ப டிவோஷனல் பாட்டுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதனாலயோ என்னமோ எனக்கு எங்க வீட்டுல யாரும் டான்சர்னு
கிடையாது. முதல்ல நான் தான் டான்சர், அண்ட் நான் கல்யாணம் பண்ணிருக்கிற பரத்குமாரும் அவருக்கும் என்கரேஜ் பண்ணிட்டாரு. ஸோ ஒன்று வருஷம் தான் நான் வந்து 50 years ஆஃப் டான்ஸ் வித் 20 years ஆஃப் மை டான்ஸ் ஸ்கூல்னு செலிப்ரேட் பண்ணோம். அவ்வளவு நன்னா நடந்தது July 6, 2019. ஸோ டான்ஸ் தாங்க எனக்கு உலகமே. பாசமலர், அண்ணனூர் கோயில், என் தங்கை கல்யாணின்னு நிறைய திரைப்படங்கள்ல அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். நிஜ வாழ்க்கையில நீங்களும் உங்க அண்ணனும் பிரபல கிரிக்கெட் வீரருமான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்துக்கும் இடையிலான அன்பு, அந்த பாசம் ஊரறிஞ்சது. உங்க அண்ணனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்ரீகாந்த் அண்ணா, நான் குறித்து வச்சிருக்கணும், ஒரு ஒரு தங்கையும் ஸ்ரீகாந்த் மாதிரி ஒரு அண்ணா இருந்தாக்க நிச்சயமா எதையும் சாதிக்கலாம். அந்த அண்ணா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் சப்போர்ட் மாதிரி என் அண்ணாவும் என் வித்யாமண்ணியும் என் லைஃப்ல இருந்துகிட்டே வராங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் எனக்கு நல்ல ஒரு டான்ஸ்லையும் லைஃப்லையும் ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா நம்ம ஃபேமிலியும் உழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்டு கூட, என் ஃபேமிலி கூட, என்னோட ஸ்ரீகாந்தும் என் மண்ணியும் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. சாஸ்திரி பரதநாட்டியம் நம்மோட பாரம்பரியத்தோடையும் கலாச்சாரத்தோடையும் தொடர்புடையது. உங்களோட கண்ணோட்டத்துல திரைப்படங்கள்லயும் சின்ன திரையிலையும் பரதநாட்டியம் உயர்வாக காட்டப்படுதா அல்லது கொச்சைப்படுத்தப்படுதா? சினிமால நாட்டியம்னா என்னமா, அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சினிமாக்கு ஏத்தாப்புல தானே பண்ண முடியும் அது. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டு பி வெரி பியூர் பரதநாட்டியம். அவங்க வந்து ஜனரஞ்சகமாக பண்ணுறாங்க, அதனால நான் வந்து கொச்சப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது. சில மூவிஸில் தான் அந்த ஒரு ஷூ செருப்பு பண்ணிட்டே ஒரு அஸ்தம் ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணால் எங்களுக்கெலாம் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. பட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, தில்லான முகநாம்பாள் நம்ம பத்மினி அவர்கள் ரொம்ப பிரமாதமாக ஆடிருக்காங்க. நம்ம திரு கமலஹாசன் அவர்கள் அந்த சலங்கை ஒலியில் என்ன ஒரு பியூர் டான்ஸ் பரதநாட்டியம் ஆடிருக்காங்க. அது மாதிரி நிறைய சொல்லலாம். எஸ் சில மூவிஸ் ஆர் லைக் தட், பட் அங்கே ஜனரஞ்சகமாக எடுத்துக்கிறது நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் சட்டப்படுத்துறது இல்லை. பிகாஸ் அது சினிமா, அந்த லைன் வேறு, எங்கள் பரதநாட்டியம் லைன் வேறங்கம்மா. பரதநாட்டியம் தெரிஞ்சாதான் என்ன டான்ஸ் வேணால் நீங்கள் பண்ணிடலாம். உங்களுக்கு சமைக்க தெரியும் மக்களா? சமையல் உங்கள் கணவர் உங்களுக்கு உதவுவாரா? ஆமாங்க, நான் என்ன சமைப்பேங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குக் பண்ணிவிடுவேன். கல்யாணம் ஆன போதில் எனக்கு 18 வயசு தான், இப்போ 41 வருஷம் மாறுது கல்யாணம் ஆகிட்டு. அண்ட் அவர் என்ன சொல்லுவார், என்னோடய ஒய்ஃப்க்கு ஷீ நோஸ் டொமேட்டோ சூப், டொமேட்டோ சூப் அண்ட் டொமேட்டோ சூப்புன்னு நான் ரொம்ப கலாட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் எல்லாம் கற்றுக்கிட்டு மாமியாரையும் நிறையா அவங்க பார்த்து எல்லாம் கற்றுண்டு இப்போது ஐ டோன்ட் ஹாவ் அ குக், இல்லைன்னா நமக்கு நிறையா வேலை பண்ண முடியாது. அவர் இல்லாத போது நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். என்னோட வீட்டு மனுஷாளுக்கு இல்லவே இல்லைங்க, வரத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அவர் காஃபி போடுவார், டீ போட்டுப்பார், ஏதான இது பண்ணுவார். தவிர்த்து அவருக்கு வந்து ரொம்ப குக்கிங் குக் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் சாப்பாட்டு பிரியன், சாப்பாடு இஷ்டம். அது மாதிரி பீப்புளுக்கு நம்மளும் நன்னா சமைச்சு சாப்பிடறதுல எனக்கு சமைச்சு போடுறதுல ரொம்ப பிடிக்கும். படிக்கிற காலத்துல நீங்க எப்படி ஸ்ரீகலா, ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் தானே? படிப்புல நான் வந்து இப்படி அப்படி, தட் இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிடுவேன். அண்ட் பட் ரொம்ப அந்த இதெல்லாம் கிடையாது எனக்கு, லைக் 60% வாங்கிடுவேன், 70%, 75%. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் காலேஜில் வந்து 60% வாஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் 40% வாஸ் இன்டர்னல். அதனால் வி வர் லக்கி, அந்த 40%ல நாங்கள்லாம் உழைச்சி பண்ணிடுவோம், படித்து ஒரு இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஆல் யோர் அசைன்மெண்ட்ஸ், பிகாஸ் நம்ம காலேஜ் லெக்சரர்ஸ் இதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. 60% வாஸ் எக்ஸ்டர்னல். ஸோ அதுக்கு நாங்கள் படித்து டெஃபினட்டாக நல்ல மார்க்ஸ் வாங்குவோம். ஒரு 70 அந்த மாதிரி, 70 to 75 நான் வாங்கிடுவேன். பரதநாட்டியம் அண்ட் கிளாசிக்கல் ஆர்ட், மியூசிக் ஆர் டான்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு பட்டு புடவை ஓரளவுக்கு தேவை. இப்போ சில் காட்டன் எல்லாம் வந்திருக்கு, நகையெல்லாம் கூட ரொம்ப எலிகண்டா வந்திருக்கு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஒன்ஸ் டேஸ்ட் இல்லையா. பட்டு புடவையும் எனக்கு பிடிக்கும், இன்னைக்கு கட்டிக்கலாமோ கட்டிக்கலாம். த வெதர் ஷுட் பி குட் டு டை த பட்டு புடவை. கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம பட்டு புடவை தான் கட்டிட்டு போனால் அது ஒரு கிளாசிக்கலாக ஒரு நல்லா ஆர்டிஸ்டிக்காக நல்லா இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, நம்மளோட கலையை விட்டு கொடுக்கக்கூடாது.
அண்ட் டான்ஸ் காஸ்டியூமும் எங்களுக்கு பட்டுப்படவில் தைச்சாதாங்க அழகாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக வரும், நல்லா அந்த அவர் டெய்லர் தைக்கச்சே அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ பட்டுப்புடவை எதுக்கு அவசியமோ அதுக்கு நாங்கள் பட்டுப்புடவையும் நகையும் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறோம். நடனம் தவிர உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பரதம் நடனம் தவிர எனக்கு பிடிச்சது என்னவா, நான் நல்லாவே பேசுவேங்க, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு பிடிக்கும், அண்ட் எல்லாருடையும் கொஞ்சம் நல்லா பழகி அவங்க அவங்க ஆசையெல்லாம் இது பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் காமிக்ஸ் இந்த அமர் சித்திர கதா, அண்ட் இப்போ கேட்டாக்க நடனத்தை தவித்துனா எனக்கு என் பேரனோட ஸ்பெண்ட் பண்ற டைம் அவ்வளவு பிடிக்கும். அத்தனை ஆசையா பாட்டி பாட்டின்னு அந்த குழந்தையும் அர்ச்சித்துன்னு வரும். சோ அவனோட எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. வாழ்க்கையில எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை சந்திச்சவங்க நீங்க, எந்த நிலையிலும் நடனத்தை கைவிடாம அத மிக சிறப்பா செஞ்சுட்டு வரீங்க. ஸ்ரீகலா பரத்னா ஒரு மிகச்சிறந்த நடன மணிங்கிறதையும் தாண்டி ஒரு தைரியமுள்ள பெண்மணியும் தான் சொல்லுவாங்க, உங்களுடைய போல்டஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பயம் அப்படின்னா எனக்கு கிடையாது. போல்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குதுங்க. யூ ஹாவ் டு பி போல்ட், எஸ் இன் வாட் யூ சே, மனசுல இருக்கிறத சொல்லுங்க, வாய்மையே வெல்லும், உண்மையே ஜெயிக்கும், தே சே ட்ரூத் ட்ரையம்ஸ். ஸோ அதில் நான் போல்ட் தான். நான் என்ன எனக்கு வேணுமோ நான் கிளீனாக கேட்டு வாங்கிடுவேன், எனக்கு இது இருக்கு அது இருக்கு சார், மாமா இந்த சீசன்ல இந்த ஃபங்க்ஷன்ல இது எனக்கு இது டான்ஸ் கிடைக்குமா, அப்படி இல்லைனா கூட ஏதான ஒரு ஐ மீன் எனக்கு என்னோட மனசுல ஏதான பட்டா கூட, ஈவன் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ், டு மை ஃபேமிலி ஆர் டு மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ சே வாட் ஐ திங்க், பிகாஸ் ஐ எனக்கு ஹைட் பண்ண தெரியாது. நான் ரொம்ப ஃப்ராங்க் பர்சன், அண்ட் ஃப்ராங்க்னஸ் இஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஆனால் இந்த ஷார்ட் ரன் அவங்க தப்பா நினைச்சா கூட in the long run I only get a good name. இப்ப நடனம் கத்துக்கிற பல குழந்தைகளும் அவங்களோட பெற்றோர்களும் சீக்கிரமே அரங்கேற்றம் செய்யணும்னு விரும்புறாங்க. பல குழந்தைகள் அரங்கேற்றம் சீக்கிரம் முடிஞ்சாதான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் நம்புறாங்க. உங்களுடைய கருத்துப்படி எந்த வயசுல எந்த ஸ்டேஜ்ல அரங்கேற்றம் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய தேஜஸ் நாட்டிய பள்ளியில யாருமே அவசரப்பட மாட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேகச்சியே நான் சில பாயிண்ட்ஸ் சொல்லிடுறது. உன்னோட ஸ்ரீகலா ஆண்டி இஸ் அ ஸ்வீட் ஆண்டி பட் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். ஏன்னா அவங்களுக்காக தான் நான் பண்றேன். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா ஆடணும், அவங்களுக்கு நல்ல பேர் வந்தா குருவுக்கு நல்ல பேர் வரும். அதனால நான் அவங்க கிட்ட சொல்லுது, இங்க வந்தா நான் தான் உங்களுக்குலாம் அம்மா, அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் கிளாஸ் விட்டு போனாதான் உங்க அம்மா அப்படின்னு எப்பயும் சொல்லுவேன். இன்னொன்று, எல்லா பேரண்ட்ஸும் நான் சும்மா சொல்லக்கூடாது, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் அவ வீட்டு தான் பண்ணுவா, நான் சொன்னப்பதான், யாரும் அவசரப்பட்டது கிடையாது அரங்கேற்றத்துக்கு. அதனால தான் இங்க 20 வருஷம் டான்ஸ் கிளாஸ், இந்த அக்டோபர் வந்தா 21 வருஷம் இந்த 2020. நான் ரொம்ப ஃபியூ அரங்கேற்றம்ஸ் தாங்க பண்ணியிருக்கேன், ஏதோ 12-14 அரங்கேற்றம் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஐ ஷுட் நாட் மேக் அ லுக் லைக் அ ஃபூல், ஏன்னா நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போய் ஆடினாதான் எனக்கு நல்ல பேர். வாட் அவங்க ஆடலைனா என்ன? எனக்கு வந்து ஐ எம் நாட் அ செல்ஃபிஷ் டான்சர் ஒரு டீச்சர் ஒரு கொரியோகிராஃபர். நான் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதே தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கற்றுக் கொடுப்பேன், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த தையா தையாடவெல்லாம் நானே தான் உட்காந்து பார்ப்பேன், எனக்கு லார்ஜ் நம்பர் கிடையாது. அண்ட் பட் ஐ எம் என்ஜாயிங் மை செல்ஃப் டீச்சிங் டு தி ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கூட இந்த லாக்டவுனில் ஜூம் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு 3 பேட்சில். இட்ஸ் எஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் பட் அழகாக போயின்னு இருக்கு. ஏதோ பசங்களும் ஆர்வமாக, ஸோ கொஞ்சம் தியரிலாம் சொல்லி கொடுக்குறேன், ஸோ ப்ராக்டிக்கலும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்காம அவங்க அப்பா அம்மாலாம் ஒன்றும் வந்து ஒரு சஜஷன் கேட்டால் கூட, இஃப் தட் சைல்ட் இஸ் ரியலி ஒர்த், ஐ சே சரிங்க ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் கழிச்சு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அவ ரொம்ப எஸ்ன்னு சொல்லிடுவா. என்ன யாருமே புஷ் பண்ணது இல்லைங்க. ஸோ அது வரைக்கும் காட்ஸ் கிரேஸ். Thank you so much for your interview in this lockdown. Thank you very much and God bless that normalcy koodiya seekram varanam, covid la koodiya seekram tharakkanam, and number family friends in India
அப்ராட் எல்லாரும் சுகமா இருக்கணும், திருப்பி மறுபடியும் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சபா கச்சேரிகளும் நல்லா நடக்கணும், எல்லாம் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பை பை. கல்கி ஆன்லைன் வாசகர்களுக்காக இத்தனை நேரமும் ரொம்ப பொறுமையா பல கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி ஸ்ரீகலா. www.kalkionline.com